15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள். ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் தனது மகள் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமியின் தாய் வாக்குமூலம். டைகம சிறுமியின் விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்கிறார் வடிவேல் சுரேஷ். தமிழகத்தின் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த எடப்பாடி மற்றும் தினகரன் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைவு. பிரான்சில் பொது இடங்களில் கட்டாயமாக்கப்பட்டது கொரோனா சுகாதார சான்றிதழ் நடைமுறை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த தனது மகளுக்கு அங்கிருந்தவர்களால் துன்புறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவரது தாயார் தெரிவித்துள்ளார். இதனால் தனது மகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ள அவர், இதன் மூலம் சிறுவர்களை வேலைக்கு அனுப்பி தவறு செய்யும் அனைத்து பெற்றோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய டேகம பகுதியைச் சேர்ந்த சிறுமி தீ காயங்களுடன் கடந்த 3 தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 15 தேதி உயிரிழந்தார். அவரது பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி கொழும்பு, மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மலையக அரசியல் தலைவர்களும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறையில் முறைப்பாடும் செய்துள்ளனர். இந்த நிலையிலேயே தனது மகளின் மரணத்தில் மர்மம் காணப்படுவதாக சிறுமியின் தாய் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். பாபா கடைசியாக என்கிட்ட பேசும்போது அந்த கிளீனர் பாய் வந்து அடித்தார் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ அடித்தாருன்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற மேடமும் மேடத்தூட்டு அம்மாவும் கிளீனர் பாயும் பாபா 4 பேரும் ஒன்றா நின்று மேடத்தூட்டு ஃபோனில் சங்கர் நட்டு ஃபோனுக்கு கோல் எடுத்து அவுட் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசினாங்க. பேசுகிற நேரம் பாபா வந்து அதை சொல்லையும் நான் மேடத்துக்கு சொன்னேன், அடிக்க விடாதீங்க மேடம், யாரும் அடிக்காதீங்க, அவள் சின்ன ஆள், உங்களுக்கே தெரியும் அவள் சின்ன பிள்ளைன்னு சொல்லி, நான் வந்து வேலை செய்கிறேன், உங்ககிட்ட நான் வாங்கின காசுக்கு பாபாவை வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொன்னேன். 21 தேதி லாக்டவுன் எடுக்காத காரணத்தால் போக்கிடைக்கல. மறு 27 அதே காரணம் தான் எங்களுக்கு போக்கிடைக்காமல் போயிடுச்சு. 7 தேதி போய் கூட்டிக்கிட்டு வருவோம்னு சொல்லி பாபாவை கூட்டிகிட்டு போன அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன். 7 தேதி 5 தேதி லாக்டவுன் எடுத்தோன்னா 7 தேதி போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம், நான் அனுப்பி விட்டுட்டு பாபாவை அங்கே வேலை செய்கிறேன்னு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு 3 தேதி அன்றைக்கு 3 மணிக்கு பாபா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. 4 தேதி 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற நேரம் பாபா வந்து எதுவுமே பேச முடியாமல் கண் திறந்து பார்க்க முடியாமல் மெஷின் போட்டினவாவில் ஹாஸ்பிட்டலில் நெருப்பு பற்றி இருந்துச்சு. பாபா நெருப்பு பற்றி இருந்துச்சு. நாங்கள் வந்து முத போனது சார் வீட்டுக்கு தான், அங்கே போனோன்னு தான் பாபா நெருப்பு பற்றி இருந்துச்சுன்னு தெரியும். பாபா நெருப்பு பற்றின இடமெல்லாம் போயிட்டு பார்க்குற நேரம் எங்களுக்கு அதுலேருந்து பாபா அதுக்குள்ளே தான் நெருப்பு பிடிச்சிருக்குமா, ஏன்னா இவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்கிறதுக்கு அதுக்குள்ளே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது. இன்னுமே எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இதை நான் எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இதிலிருந்து தான் இந்த எங்கள்கிட்ட இந்த சந்தேகம் மட்டும் இல்லை, இதிலிருந்து தான் அது என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரிய வரணும். எங்கள் பிள்ளைக்கு என்ன, எங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரணும். இதுக்கு மேலே இப்படி ஒரு பிரச்சனை எந்த ஒரு பிள்ளைக்கும் வரக்கூடாதுன்றதால இந்த சந்தேகம் என்ன நடந்துச்சுன்னு அதை எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுமாயி தவறான இப்படி தவறு பண்ணுற அம்மா அப்பாவுக்கும் ஒரு பாடமாக அது கட்டாயமாக அவங்களுக்கும் தெரிய வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்குறேன். சிறுவர்களை வீட்டு வேலைக்கு அனுப்பும் செயற்பாட்டை வழக்கமாக கொண்டுள்ள மலையக மக்கள் அதனை கைவிட வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார். அதேநேரம் மலையக சிறுவர்களை வீட்டு வேலைக்கு அழைத்துச் செல்லும் இடைத்தரகர்களுக்கும் தகுந்த பாடம் புகட்டப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய டயகம பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஜூட்குமார் இஷாலினி தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். இவரது மரணம் சந்தேகத்தை எழுப்பியுள்ள நிலையில் அவரது மரணத்துக்கு நீதி கோரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஹட்சனில் இன்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் வடக்கு கிழக்கு முஸ்லிம் சிங்கள மக்களை காட்டிலும் மலேக மக்களை சிறுவர்களை வீட்டு வேலையில் அமர்த்துவதாக விமர்சித்துள்ளார். நாங்கள் காலங்கால கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு வரோம், கட்டாயமாக உள்ள வந்து யாரும் வீட்டுக்கு அனுப்பி சொல்லி வீட்டு வேலைக்கு வடகிழக்கில் தமிழ் மக்கள் இருக்காங்க, முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, சிங்கள மக்கள் இருக்காங்க, யாராவது வீட்டு வேலைக்கு போறதில்லை. இந்த மலைய மக்கள் மட்டும் தான் அனுப்புறாங்க. பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கு, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, யாரும் அப்படி இல்லை வந்து. ஆகவே தயவு செய்து வீட்டு வேலைக்கு அனுப்புறது நிப்பாட்டுங்க. அது மட்டும் இல்லாம இடைத்தரகர்கள் இருக்காங்க, புரோக்கர் மாதிரி இவங்க தான் செய்யறது, இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு விக்கிறது வந்து. ஆகவே இவங்களை முதலாவது அடிக்கணும் வந்து, இவங்களே தண்டனை வாங்கி கொடுக்கணும் நம்ம வந்து. இதேவேளை இசாலினியின் மரணமே இறுதியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் குறித்த சிறுமி ஜாரால் துன்புறுத்தப்பட்டார் என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 15 வயது சிறுமி ஆயுள் செயலிகாக்க பலருக்கு விற்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது, அது மிகவும் இந்த நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விடயமாகும். அதே போலத்தான் இந்த டயகம சிறுமியின் மரணமும் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் மர்மங்களும் இந்த நாட்டுக்கே தெரியப்படுத்தப்பட வேண்டும். என்னென்னது அந்த செய்தியும் நாட்டையே உலுக்கியிருக்கு. அதனால தான் இந்த பல்வேறு விதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. மலையத்து மட்டுமில்லாமல் நாடாளர் ரீதியிலே இது சம்பந்தமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஏன்னா இது முதல் முறை அல்ல, இந்த வகையான செயல்பாடுகள் பல தடவைகள் நடைபெற்றிருக்கிறது. நாங்களும் போராட்டங்கள் செய்து இருக்கிறோம், ஆனால் இதுக்கு முடிவில்லை, இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவம் தான் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 15-16 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமியை வேலைக்கு அமர்த்துவது தவறு. ஆகவே இதற்கு முதல் தடவையாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக வேலைக்கு அமர்த்துவது மட்டுமல்லாமல் அந்த வீட்டிலே அவருக்கு எதிராக துன்புறுத்தல்களும் இன்னல்களும் நடைபெற்றிருந்தால் அது சம்பந்தமாக நிச்சயமாக ஆராய்ந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேலும் அந்த சிறுமி மரணமடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு தனது தாயாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் அந்த வீட்டிலே துன்புறுத்தப்பட்டதாக கூறியிருக்கிறார். அவை துன்புறுத்தப்பட்டது என்றால் அதற்கு யாரால் துன்புறுத்தப்பட்டது, அதற்கு காரணம் என்ன என்பதும் கண்டறியப்பட வேண்டும். மலையகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தினாலேயே இசாலினி போன்றவர்களின் அகால மரணங்கள் இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், முஸ்லீம் அரசியல்வாதிகளுடன் இணைந்து செயற்பட்டாலும் சிறுமியின் கொலை விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன, ஆனால் அங்கு திட்டமிட்டு தேயிலை தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த தேயிலை தொழிற்சாலைகள் அதே போன்று நிலங்கள் முழுமையாக பயிரிடப்படாத நிலங்கள், இந்த நிலங்களை மலையக இளைஞர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். இந்த மூடி வைத்திருக்கின்ற தேயிலை தொழிற்சாலைகளை ஆடை தொழிற்சாலையாகவோ ஏனைய தொழிற்சாலையாகவோ மாற்றி இந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது. இன்னைக்கு தொழில் வாய்ப்புகளை தேடி மலையக இளைஞர் யுவதிகள் இந்த தலைநகரத்துக்கு வந்து இன்னொரு என்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டிருக்கிறார்கள், தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இது இந்த இதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் மலையகத்தை தரிசு நிலங்களை உடனடியாக பிரித்துக் கொடுக்க வேண்டும். மலையக இளைஞர்களுக்கு இந்த தொழிற்சாலைகளிலே தொழில் வாய்ப்புகளை தொழில் பேட்டைகளை ஏற்படுத்தினால் இந்த தொழில் பிரச்சனை வராது. இங்கு வந்து இந்த இளைஞர்கள் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறாது. ரிசார்ட் பதிவின் சம்பந்தமான விடயம் அரசியலாக்கப்பட்டது அல்ல, இன சம்பந்தப்பட்டது அல்ல, மத சம்பந்தப்பட்டது இல்லை, மனிதன் சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே நாங்கள் எங்கள் முஸ்லீம் சகோதரோடு கரம் கோர்த்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், முஸ்லீம் சகோதரோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த விடயத்திலே எந்த விதமான விட்டுக் கொடுப்புக்கும் இடம் கிடையாது. யாராக எவராக இருந்தாலும் குற்றம் இழைத்தவர் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். மிக விரைவில் அந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வடமாகாண பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள எஸ் எம் சமன்பந்துலசேனவிற்கு வவுனியாவில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய நிலையில் அவருக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி உயர்வு வழங்கியுள்ளார். இலங்கை அரசியல் யாப்பின் 13வது திருத்த சட்டத்தின் பிரகாரமும் மாகாண சபை சட்டம் மற்றும் அதனோடு இணைந்த திருத்த சட்டமூலங்களுக்கு அமைவாகவும் வழங்கப்பட்ட நிர்வாக கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் பிரதம செயலாளர் பதவி வழங்கப்படுகின்றது. இதன்படி மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம் மத்திய அரசினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளராக கடமையாற்றிய பத்திநாதன் கடந்த 4ஆம் தேதி ஓய்வு பெற்று சென்ற நிலையில் ஏற்பட்ட பதவி வெற்றிடத்திற்காக வவுனியா அரசாங்க அதிபராக கடமையாற்றிய எஸ் எம் சமன் பந்துலசேன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து வவுனியா அரச அதிபராக கடமையாற்றி
வடமாகாண பிரதமர் செயலாளராக பதவியுயர்வு பெற்று செல்லும் சமன் பந்துலசேனவிற்கு வவுனியாவில் இன்று வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வவுனியா மாவட்ட செயலக வாயிலில் இருந்து மங்கள வாத்தியம் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட பிரதமர் செயலாளருக்கு மாலை அணிவித்து கௌரவம் அளிக்கப்பட்டது. அரச அதிபராக கடமையாற்றிய குறிப்பிட்ட கால பகுதிக்குள் தனக்கு பக்கபலமாக செயற்பட்ட அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொது அமைப்புகள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக புதிய பிரதமர் செயலாளர் தெரிவித்தார். வடமாகாண மக்களுக்கு இனமத பேதமற்று தனது சேவையை முன்னெடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். இதேவேளை பிரதமர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள எஸ் சமன் பந்துலசேனவுக்கு நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான அங்கஜன் ராமநாதன் நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அரசு தலைவர் கோட்டாபயவுக்கும் இடையில் இன்று இடம்பெறவிருந்த கலந்துரையாடல் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் பின்னர் மைத்ரி அணிக்கும் கோட்டா மகிந்த அணிக்கும் இடையிலான விரிசல் நிலை ஊடகங்களுக்கு முன்பாக இரு தரப்பினரும் வெளியிட்டு வருகின்ற கருத்துக்களினால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அமைச்சரவை நியமனங்கள், பதவி நியமனங்கள் உட்பட பல்வேறு செயற்பாடுகளிலும் சுதந்திர கட்சியினரை அரசு மட்டும் தள்ளி வைத்திருப்பதாக மைத்ரி அணியினர் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இவ்வாறான நிலைமையில் நெருக்கடிகள் பற்றி தீர்வு காண்பதற்காக ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவிடம் சந்திப்பதற்கான நேரத்தை கோரிய நிலையில் இன்றைய தினம் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகளை களைவதற்காக இன்று புதன்கிழமை அன்று முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுதந்திர கட்சியின் தலைமையகம் தெரிவிக்கின்றது. சந்திப்பிற்கான அடுத்த திகதியாக 27 திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மக்களின் வெறுப்பை பெற்றுள்ள ராஜபக்சே அரசாங்கம் திட்டமிட்டு வடக்கு கிழக்கு மக்களை நசுக்குவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான எந்தவித திட்டங்களும் இல்லாத நிலையில் எவ்வாறு சுபீட்சத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே பாரிய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் நன்கு அறிய வேண்டும். இங்கு வாழுகின்ற அதிகமான மக்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட 69 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த அரசாங்கத்தை நம்பி. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இதனை நீங்கள் நன்கு அறிய வேண்டும். அறிந்து எதிர்காலத்திலே இந்த நாட்டு மக்கள் ஒரு சுபிட்சமான சுதந்திரமான சமூகமாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை செய்யுங்கள். குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே நலிவுற்றிருக்கிற மக்களை கவரக்கூடிய எந்த செயற்பாடையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. நீங்கள் திட்டமிட்டு எங்களை இன்னும் நசுக்கக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களுடைந்து வாழ தயாராக இருக்கின்றோம். ஆனால் யுத்தத்தால் நலிவுற்றிருக்கிற மக்களை மீள கட்டியெழுப்ப எந்த விதமான திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. இன்னும் முழுமையான ஒரு மீள்குடியேற்றம் நடைபெறவில்லை. எங்களுடைய மக்கள் இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டதற்குரிய தீர்வை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியான பிரச்சனைகளை பட்டியலிட்டு செல்ல முடியும். இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த நாட்டிலே எவ்வாறு நீங்கள் சுபட்சத்தை கட்டியெழுப்ப முடியும்? இந்த நாட்டில் இரு வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழர் பிரதேசத்தை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு ஏனைய பிரதேசங்களில் நீங்கள் பல பணிகளை முன்னெடுக்கிறீர்கள். அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளிலே கூட இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இலங்கையில் நேற்றிரவு வரையில் சுமார் 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் முதலாம் கட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை சனத்தொகையில் சுமார் 27% மக்கள் தடுப்பூசியின் முதலளவை பெற்றுக்கொண்டுள்ளதாக இலங்கை சுகாதார கொள்கை நிறுவனம் அறிவித்துள்ளது.
இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பமான கொரோனா தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இதற்கமைய நேற்றைய தினம் வரை இலங்கையில் 78,52,443 பேருக்கு தடுப்பூசியின் முதல் கட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுகாதார கொள்கை நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் 17,13,686 பேருக்கு தடுப்பூசியின் இரண்டாவது கட்டம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 5வது கொரோனா தடுப்பூசி மொடர்னா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்தும் பணி இடம்பெற்று வருகின்றது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் 130,596 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது கட்டம் வழங்கப்பட்டுள்ளது. உலகமெங்கும் வாழும் முஸ்லீம் மக்கள் இன்றைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர். இலங்கையின் பல பகுதிகளிலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஹஜ் பெருநாள் பிரார்த்தனைகளில் முஸ்லீம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தின் கந்தப்பளை தேயிலை மலை பகுதியிலிருந்து சிதைவடைந்த நிலையில் ஆண் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்த விசாரணைகளை கந்தப்பளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் சகல பகுதிகளிலும் தற்போது பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. அண்மைய நாட்களில் திருகோணமலை மற்றும் பொகவந்தலாவை பகுதிகளில் பிறந்த சிசுக்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் நுவரெலியா மாவட்டத்திலும் ஆண் சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கந்தப்பளை கொங்கோடியா தேயிலை மலையில் உடல் பாகங்கள் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்ட ஆண் சிசுவின் சடலம் குறித்து தோட்ட தொழிலாளர்களால் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் பிறந்து ஓரிரு நாட்களான ஆண் சிசுவினுடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. சிசுவின் சடலம் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சிசுவின் தாயை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் கந்தப்பளை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீர்கொழும்பு ஏத்துக்கால செனவிரத்தின மாவட்டத்தில் கடற்கரையில் மிதந்து வந்து 500 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இந்த கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டதாக நீர்கொழும்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பில் மீட்கப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி சுமார் 5 கோடி ரூபாவுக்கும் அதிகமானதாகும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியாவிலிருந்து கடல் வழியே கடத்தி வரப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் இந்த கேரள கஞ்சாவை கடத்தல்காரர்கள் கடலில் கைவிட்டு சென்றுள்ளனர். காவல்துறையினருக்கு பிரதேச மக்கள் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் கடலில் மிதந்து வந்த நிலையில் கரையொதுங்கிய கேரள கஞ்சா பொதிகளை கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் தனது மகள் துன்புறுத்தப்பட்டதாக சிறுமியின் தாய் வாக்குமூலம். டைகம சிறுமியின் விடயத்தில் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்கிறார் வடிவேல் சுரேஷ். தமிழகத்தின் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த எடப்பாடி மற்றும் தினகரன் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைவு. பிரான்சில் பொது இடங்களில் கட்டாயமாக்கப்பட்டது கொரோனா சுகாதார சான்றிதழ் நடைமுறை.
இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com மற்றும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.